ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அட்வான்ஸ் சர்வரில் வந்திருக்கிற நியூ பெட் பார்க்க போறோம். அது போக நியூ கேரக்டர், நியூ ஐட்டம், நம்மளுக்கு எக்ஸாமேட் கன் ஸ்கின் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா சிறப்பான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது போக டபுள் பேரல் M1887 ரொம்பவே சூப்பரான லெஜெண்டரி ஸ்கின், அந்த கிரீன் கலர் ஸ்கின் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டை பார்க்கலாம். அட்வான்ஸ் சர்வர் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. நார்மலாக இன்னைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 27ஆம் தேதி அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா சில வருத்தி கிடைக்கும், சில வருத்தி கிடைக்காது, அது உங்களோட விருப்பம். கிடைச்சா லக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இருந்தாலும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அட்வான்ஸ் சர்வரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது டபுள் பேரல். ப்ரோ, இந்த டபுள் பேரல் வருமா வராதாங்கிறது கமெண்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ, உங்க கமெண்ட்லாம் படிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் நிறைய வருது. எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், ஆனால் டபுள் பேரல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா, அதனால இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். அது போக கமெண்ட் ஏன் படிக்கல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் நாளைக்கு பிரேசில் அப்டேட் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி அட்வான்ஸ் சர்வர் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற ரேட்டு நேத்தே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி வந்துருச்சு. பிரேசில் சர்வரில் இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட்டில் எலிட் பஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு தரமான அப்டேட், அதுவும் இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் பொறுத்த அளவில் லோ டைமண்டில் தான் கொடுப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு 90-60 டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் எலிட் பஸ் கொடுப்பாங்க. மிஸ்டர் சாப்பை விட இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைமண்ட் ரொம்ப கம்மியாக எலிட் பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம சர்வருக்கு இதுவரை வரல, ஆனால் தாய்லாந்து, அரபின், அது போக சில சர்வருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஒரு ஏஞ்சல் ஃபேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேண்ட் பொறுத்த அளவில் நம்மளுக்கு 4 கலரில் வருது. 4 கலரில் வருமா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வரப்போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம். நம்ம ஏற்கனவே இந்த கோபுர ஈவெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, கோபுர ஈவெண்ட்டில் ஒரே காஸ்ட்யூம் 4 கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஏஞ்சல் பாட்டம் நம்மளுக்கு வருது. அது நார்மலாக எதில் கொண்டு வராங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு மூலயமா கொண்டு வருவாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அது கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. 100% கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன இமேஜ் தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இருந்தால் நீங்கள் அதை இங்கிலீஷ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏஞ்சல் ஃபேண்ட் அண்ட் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கலர்லையும் நாங்கள் ஒவ்வொரு ஐட்டம் கொண்டு வர போகிறோம் ஒரு ஈவெண்ட்டில். அது என்ன ஈவெண்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் படுத்தலை, வருது அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த சர்வர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பிரேசிலில் அவங்க சர்வர் மூலியமாக தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க சர்வர் தானே வரும், கன்ஃபார்மாக அது உண்மை தான். சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த பாட்டத்தை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். கலர் சேஞ்ச் ஆகி ஒரு செமையான பாட்டம் வருது, அதுவும் வெறித்தனமான ஐட்டமாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் தான் ரொம்பவே சூப்பரான டாப் அப் ஈவெண்ட்டாக நியூ பெட் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு நியூ பெட் ஒரு 100 டைமண்டுக்கு அப்டேட் ஆகும், 500 டைமண்டுக்கு அதோட ஸ்கின் அப்டேட் ஆகுது, 1000 டைமண்டுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்டேட் ஆகுது. 25ஆம் தேதி நியூ டாப் அப் ஈவெண்ட்டில் இது எல்லாமே அப்டேட் ஆகுது. ஒரு தரமான அப்டேட்டு ப்ரோ. இந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்கிறீங்க ப்ரோ, இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எங்கே ப்ரோ அப்டேட் எடுக்கிற அப்படி கேட்பீங்க. உங்களுக்கு அப்டேட் வேறு லெவலில் கொடுத்துட்டுருக்கேன்னா அதான் மேட்ரு. நம்ம கூகுளிலிருந்து எடுத்தாலும் என்ன, எங்கேருந்து எடுத்தாலும் என்ன, நம்மளுக்கு அப்டேட் குயிக்கான முறையில் கொடுக்குறதா மேட்ரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதனால் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக என்னோடய வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம அந்த கமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கமெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ கமெண்டே படிக்க மாட்டிங்களா அப்படி கேட்குறீங்க. கண்டிப்பாக படிப்பேங்க. நம்ம வந்து எந்தெந்த கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணால் மறுபடியும் எல்லாத்துக்குமே அந்த வீடியோவில் போட்ட எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பண்ணுறது இல்லை. மற்றபடி நான் வீடியோவில் ரெகுலராக வேணால் அதை வந்து சொல்ல தொடங்குறேன். அது போக நம்மளுக்கு அடுத்ததாக டபுள் பேரல் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஆனால் எந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் அதர் சர்வரில் எல்லா சர்வரில் விட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அதனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்ம இந்திய சர்வருக்கும் லான்ச் ஆக போகுது. ஏன்னா சிங்கப்பூர் சர்வருக்கு வரல, மலேசியாவுக்கு வரல, சில சர்வருக்கு வரல, நம்ம தாய்லாந்துக்கு கூட வரல. ஏன்னா தாய்லாந்து சர்வரில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க, அவங்க சர்வருக்கே வரல. அடுத்ததை வரப்போகிற எக்ஸ்ட்ரமேட்டு ரொம்பவே சூப்பரான லெஜெண்டரி ஸ்கின். இதுக்கு வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கு பயங்கரமான ஐட்டம் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை ஒரு 218 பேரோ எவ்வளோ சேர்ந்துருக்காங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு லெஜெண்ட் பண்டல். இந்த பண்டல் பொறுத்த அளவில் பிரேசில் சர்வரில் அப்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அப்படி என்ன ப்ரோ பண்டல் அப்படி பாக்கும்போது ஒரு லெஜெண்ட் பண்டல் ஏற்கனவே நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீல்ல வந்திருந்து அதே பண்டல் நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன்ல வருமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த லெஜெண்ட் பண்டல் தான் ப்ரீ பேர் வேர்ல்டு சீரீஸ்லயே இதுல கொடுத்தாங்க. இந்த பண்டல் ஆக மொத்தம் நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீல்ல தான் வந்துச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஈவெண்ட்ல அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த லெஜெண்ட் பண்டல் மறுபடியும் ரிட்டர்ன்ல வருது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரேசில்ல அப்டேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வர்லயும் லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கன்ஃபார்மா இந்த பண்டல் ரிட்டர்ன்ல வருது. யாராவது இந்த பண்டல் எடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எனது பண்டல் பொறுத்த அளவில் ரிட்டர்ன்ல அப்டேட் ஆகுது. அதுவும் லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற ஈவெண்ட்ல வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதனால வந்தா கொஞ்சம் யூஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரி ஓகே, அடுத்ததா ஒரு லெஜெண்ட் அப்டேட்லாம் வந்திருக்கு. எல்லா அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வர்ல நியூ பெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த நியூ பெட் லான்ச் ஆயிருக்கு, குதிரை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை குதிரையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. குதிரை தான், ஆனா வந்து அதோட ஸ்கில் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் வேற லெவல் ஸ்பீடு மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூ பெட்டுக்கு ஸ்பீடு மூவ்மெண்ட் அதிகமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் எல்லாருமே இனிமேல் இந்த நியூ பெட் தான் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. எல்லாமே வரப்போகுது அட்வான்ஸ் சர்வர்ல. அது போக நியூ கேரக்டர் ஊர்பட்ட கேரக்டர் வரப்போகுது. அதுலயும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வரப்போற கேரக்டர். அது போக கன் ஸ்கின் எல்லாமே கொடுத்துருக்கோம். வரப்போற இங்குபெட்டர் M60 ரொம்பவே சூப்பரான ஒரு இங்குபெட்டர். அந்த M60 இங்குபெட்டரும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளானைக்கு போடுறேன். கன்ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கும். அடுத்தது இந்த சோட்டகன், நம்ம சோட்டகன் எதிர்பார்த்த ஈவெண்ட் வராம இருந்தாலும் ஆனா ரொம்பவே சூப்பரான அதர் சர்வர்ல பிரேசில் இன்னைக்கு அவங்க சர்வர்ல அப்டேட் ஆயிருக்கு. இந்த கன்ஸ்கின் பொறுத்த அளவில் லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி லக்கி ராயல்ல தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லக்கி ராயல்னாவும் வெப்பன் ராயல்ல தான் அப்டேட் ஆயிருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு கன் ஸ்கின், ஒரு லெஜண்ட் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த சோட்டால இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நார்மலா வீடியோல சொல்லியிருக்கோம். அடுத்ததா ஒரு பயங்கரமான அப்டேட், மணி ஈஸ்ட் ஈவெண்ட். நார்மலா ஏற்கனவே வந்த ஈவெண்ட் தான், ஆனா அதர் சர்வர் அதாவது தாய்லாந்து இது மாதிரி சில சர்வர்லாம் அப்டேட் ஆயிருக்கு. அரபின் சர்வர், பாகிஸ்தான் இவங்க சர்வருக்குலாம் இந்த பண்டல் ஐட்டம் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூ ஃபேடன் வீல், மிஸ்ட் ஸாப் இது மாதிரி ஈவெண்ட்ல அப்டேட் பண்ணி இப்போதைக்கு அவங்க சர்வர்ல இந்த மணி ஈஸ்ட் ஈவெண்ட் அதிகமாக ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கு. வெறித்தனமான ஒரு ஈவெண்ட் தான். ஆனால் இருந்தாலும் ஐட்டம்ஸ் எல்லாமே வேற லெவல் பங்கமான ஐட்டம். அந்த காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க, பங்கமான காஸ்ட்யூம். இருந்தாலும் மறுபடியும் ரிட்டர்ன்ல வந்தா எல்லாருமே வாங்குவாங்க. அதுவும் வருமா அப்படிங்கிறது நம்ம இந்திய சர்வருக்கு டவுட் தான். ஏன்னா இருக்கிற ஐட்டமே வர்றதே பெரிய பாடா இருக்கு. இல்லாத பொருள் எங்க வர அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ரேரான ஐட்டம் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுவும் நியூ ஐட்டம் தான் ஒவ்வொன்றும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய சர்வர் பொறுத்த அளவில் கொஞ்சம் நியூ ஐட்டமா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே கைஸ், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அடுத்து இப்படி சந்திக்கலாம், மறக்காம ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.